வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நிழல் கிரகமான ராகு கேது பயிற்சி 2023 வீடியோவை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும், என்ன மாதிரி பலன்லாம் தரும், நம்ம எப்படி கஷ்டப்பட்டோமா இல்லை இனிமேலும் கஷ்டம் தொடருமா அப்படிங்கிற எல்லா தகவலையுமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் மாசம் 30 சாயந்தரம் 4:44 இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. ஏற்கனவே ராகு மேசராசியில இருக்காரு, இப்போ பயிற்சியில அவரு மீனராசிக்கு போக போறார். ஏற்கனவே கேது வந்து துலாம் ராசியில இருந்து இப்ப கன்னிராசிக்கு பயிற்சி ஆக போறார். இந்த பயிற்சி எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 அதாவது 1.5 வந்து இந்த ராகு கேது பயிற்சி, அதாவது மீனத்துல ராகுவும் கன்னியில கேதுவும் 1.5 இருக்கும். சில யூடியூப் சேனல்ல அக்டோபர் 8 ராகு கேது பயிற்சின்னு சொல்றாங்க. நீங்க அக்டோபர் 30 சொல்றீங்க, இது குழப்பமா இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது அக்டோபர் 8 வாக்கிய பஞ்சாங்கப்படியும் அக்டோபர் 30 திருக்கணித பஞ்சாங்கப்படியும் இந்த ராகு கேது பயிற்சி நிகழுது. நம்ம ஒண்ணுமே கவலைப்பட வேண்டியதில்லை. எப்படியோ அக்டோபர் 8 அல்லது அக்டோபர் 30 அக்டோபர் மாசத்திலேயே ராகு கேது பயிற்சி இந்த 2 பஞ்சாங்கப்படியுமே நடந்துடுறதுனால நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சனி பெயர்ச்சி வந்து 1 இடைவெளியில, அதாவது திருக்கணிதத்துல ஆல்ரெடி சனி பெயர்ச்சி ஆகி சனி கும்பத்துல இருக்கு, வாக்கிய பஞ்சாங்கத்துல டிசம்பர் மாசம் கடைசியில தான் வந்து சனி பெயர்ச்சி ஆகுது. அந்த மாதிரி ஒரு பெரிய வித்தியாசம் இல்லாம உங்களுக்கு ஒரே மாசத்துல 20 வித்தியாசத்துல ராகு கேது பெயர்ச்சி ஆகிறதுனால கண்டிப்பாக அக்டோபர் மாதத்துல ராகு கேது பெயர்ச்சி நடந்துருது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி தனக்குன்னு சொந்த வீடு இல்லாத இந்த ராகு கேது பின்னோக்கிய பயணமாக, அதாவது பின்னோக்கிய பார்வையாக இந்த ராகு கேது எப்பொழுதும் பயணம் செய்யும். அதுக்கு ஜோதிடத்துல என்ன சொல்லுவோம்னா, இதுக்கு பேரு வக்ரகதின் பேரு. அதாவது ஒரு கிரகம் கடிகாரம் சுத்தும் திசைக்கு எதிர் திசையில் பயணம் செய்யறது, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல போறதை வந்து நம்ம வக்ரகதின்னு சொல்லுவோம். நேர்கதிங்கிறது கடிகாரம் சுத்தும் திசை, அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போறது. நவ கிரகங்களில் 7 கிரகங்கள் வந்து கடிகாரம் சுத்தும் திசையிலையும், 2 கிரகம் அதாவது ராகுவும் கேதுவும் வந்து வக்ரகதியில் பின்னோக்கி பயணம் செய்யற மாதிரியான அமைப்பு தான் உண்டு. அப்படி பின்னோக்கி செல்லும் இந்த பயணத்திற்கு வக்ரகதினும் முன்னோக்கிய பயணத்திற்கு நேர்கதினும் ஜோதிடத்துல சொல்லுவோம். அந்த வக்ரகதியில் பயணம் செய்யறதுனாலதான் மேசராசியிலிருந்து ராகு மீனத்திற்கும் துலாம் ராசியிலிருந்து கன்னிராசிக்கு கேதுவும் பெயர்ச்சி ஆகிறார்கள். ராகு கேதுக்கு மட்டும் சொந்த வீடு இல்லாததுனால அதை நிழல் கிரகம், சாயா கிரகம்னு நம்ம சொல்றோம். இப்போ வந்து சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு எது, சிம்மராசி. சந்திரனுக்கு வந்து கடகராசி. அதே வந்து மிதுனத்திற்கும் கன்னிக்கும் வந்து புதன். அப்ப புதனுக்கு 2 வீடு. அதே மாதிரி செவ்வாய்க்கு வந்து மேஷமும் விருச்சிகம், 2 வீடு. ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி சுக்கிரன், அப்ப சுக்கிரனுக்கும் 2 வீடு. அதே மாதிரி சனி பகவானுக்கு மகரம் கும்பம் ஆட்சி வீடு. அதே மாதிரி குரு பகவானுக்கு தனுசும் மீனமும் ஆட்சி வீடு. அப்ப 7 கிரகத்திற்கும் சொந்த ஆட்சி வீடுகள் உண்டு. ஆனால் ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. அதனால என்னன்னா, ராகு கேது எந்த ராசியில் எந்த அதிபதியின் வீட்டில் வந்து அவர்கள் 1.5 பயணம் பண்றாங்களோ அந்த 1.5 அந்த வீட்டின் அதிபதியோட தன்மையில தன்னோட சுய குணத்துல அவங்க வந்து பலன்களை தருவாங்க. இந்த ராகு கேது பயிற்சி 2 விதத்தில் சிறப்பு வாய்ந்த ராகு கேது பயிற்சி. ஒன்னு வந்து ராகு மீனராசிக்கு பயணம் செய்வது, அதாவது குருவின் ஆட்சி வீட்டுக்கு போறதுனால அங்க ஒரு சுபத்துவமான பலன்களை ராகு பிரம்மாண்டமாக தருவார். அதே மாதிரி கேது பகவான் சுக்கிரனோட வீட்டில இருந்து கன்னிராசி அதாவது புதனின் வீட்டுக்கு போறார். அப்ப கேது புதன் வீட்டுக்கு போறதும் ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியது. அப்ப இதுவரைக்கும் இருந்த ராகு கேது பெயர்ச்சியை விட இந்த ராகு கேது பெயர்ச்சி நல்ல பலன்களை தரும். அப்ப நல்ல பலன்கள் தரும்னா யாருக்குமே கெடு பலன் இருக்காதா அப்படின்னு கேட்டா, அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கெடு பலன்கள் உண்டு. ஆனா எப்பொழுதும் இருக்கும் ராகு கேது பெயர்ச்சியை விட இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து உங்களுக்கு கெடு பலன்கள் சில ராசிக்கு குறைவாகவும் நல்ல பலன்கள் அதிகமாகவும் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ராகு கேது பெயர்ச்சி இந்த ராகு கேது பெயர்ச்சி.
அதே மாதிரி இன்னொரு சிறப்பு இந்த ராகுக்கேது பெயர்ச்சியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக அசுப கிரகம் அதாவது இயற்கை பாவ கிரகமான ராகுவும் கேதுவும் மறைவு ஸ்தானங்கள்ல வருவது சிறப்பு. இப்ப வந்து நமக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி மேச ராசியை ஒன்றுன்னு வச்சு எண்ணும் பொழுது மீன ராசி பன்னெண்டுமோ, அப்ப 3, 6, 8, 12 மறைவு கிரகங்கள் அதாவது இயற்கை அசுப கிரகங்கள் வர்றது நல்லது. அப்ப இந்த ராகு கேது பெயர்ச்சியில ராகு காலபுருஷ தத்துவத்திற்கு 12 கேது காலபுருஷ தத்துவத்திற்கு 6 வருவது மிக மிக சிறப்பு. இந்த ராகு கேது பெயர்ச்சி 18 பிறகு ஒட்டுமொத்தமாக எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு நல்ல ஏற்றத்தை தரும். இந்த ராகு கேது பெயர்ச்சி சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சியை விட மிக மிக வலிமையானது, சக்தி வாய்ந்தது. இதை எல்லோருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கறதுக்கு காரணம் பாம்பை பார்த்தால் படையும் நடுங்கிறது தான். அப்படிப்பட்ட பாம்பு கிரகமான ராகுவின் கேதுவின் பெயர்ச்சி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மிக பெரிய மாற்றத்தை தரும். ஒருவரை கோடீஸ்வரன் ஆக்குவதும் அதாவது ஒருவரை சிகரத்தில் அமர வைப்பதும் இந்த ராகு கேது பெயர்ச்சி தான். ஒருவரை வீதியில் கொண்டுட்டு வந்து நிறுத்துறதும் இந்த ராகு கேது பெயர்ச்சி தான். அப்படிப்பட்ட ஒரு மிக பெரிய அதிர்ஷ்டத்தை பிரம்மாண்டத்தை வாழ்வில் ஒரே நாளில் உச்சத்தை தொடுவதற்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். ஜாதகத்துல ஒரு சிறந்த ஜோதிடர் ஒருவரோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதில் இருக்கும் ராகு கேதுவின் நிலையை வைத்து பெரும்பாலான பலன்களை சொல்லிட முடியும். அந்த அளவிற்கு ராகு கேது ஒருவரின் ஜாதகத்தில் மிக மிக வலிமையாக இருக்கும். இந்த ராகு கேதுவோட முக்கியத்துவத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த ராகு கேது தான் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நிகழ்வதற்கு ரொம்ப முக்கியம். இந்த சூரியனையும் சந்திரனையும் பாம்பு விழுங்குவதை தான் வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு நம்ம முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுவினால் நிகழும் சூரிய சந்திர கிரகணத்தின் பொழுது சக்தி வாய்ந்த பிரபலமான மிகப்பெரிய கோவில்களின் நடை கூட அடைக்கப்பட்டிருக்கும். அப்படி கோவிலின் நடையவே அடைப்பதற்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுவின் சக்தியையும் வலிமையையும் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ராகு கேது ஒருவரின் ஜாதகத்துல எதையெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவரோட திருமண தடை, புத்திர பாக்கியம் இல்லாத நிலை, தொழில ஒருவரை அதிரடியான வீழ்ச்சி, ஒருத்தரோட வாழ்க்கையில பிரிவினையை கொடுக்கக்கூடியது இந்த ராகு கேது, முன்னோர்கள் வழியாக நமக்கு வரக்கூடிய சாபமோ தோஷமோ இதையும் இந்த ராகு கேது தான் கொடுக்குது. ஒருவரின் இல்வாழ்க்கையில் பிரிவினையையும் இந்த ராகு கேது தான் கொடுக்குது. அதனாலதான் திருமண வரன் பார்க்கும்போது ராகு கேது தோஷத்திற்கு ரொம்ப நம்ம முக்கியத்துவம் தரோம். நிறைய நபர்களுக்கு 40-45 வயசு ஆனாலுமே அவங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ராகு கேது தோஷம்தான் பெரிய அளவுல வேலை செய்யுது. அந்த அளவிற்கு ஒருத்தரோட ஜாதகத்துல அவர்களின் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இடம் பெறுவது இந்த ராகு கேது. அதுல ராகு அப்படிங்கிறது பொதுவாக பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடியது, கேது என்பது ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஞானம். அப்ப ஞானகாரகன் குருன்னு சொல்றோமே, இங்க ஞானம் வந்து கேது கொடுப்பார்னா, ஞானம்ங்கிறது இயற்கையாக வரக்கூடிய அறிவை வந்து கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். கேது வந்து 6வது அறிவு, ஒரு மனிதனின் பகுத்தறிவை தூண்டக்கூடியது, பகுத்தறிவை வளர்க்கக்கூடியது, பகுத்தறிவை உணர்த்தக்கூடியது கேது. 6வது அறிவு அதாவது 6th sense நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த 6th sense குறிக்கக்கூடிய கிரகம் கேது. அதே போல நம்ம வந்து ஜோதிடத்துல நிறைய இடத்துல இந்த வார்த்தையை பேசுறத நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், ராகு போல் கொடுப்பாரும் இல்லை கேது போல் கெடுப்பாரும் இல்லைன்னு. இங்க ராகு கொடுப்பதுங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன பிரம்மாண்டம்னு, அந்த மாதிரி ராகு எதையும் பிரம்மாண்டமாக கொடுப்பார் அவர். நமக்கு ஜோதிட ரீதியாக அதாவது ஜாதக ரீதியாக ராகு சரியான இடங்களில் இருக்கும்போது பிரம்மாண்ட பலன்களையும், ஒரு தீய இடங்களில் மறைவு இடங்களில் இருக்கும் பொழுது சில கஷ்டங்களையும் பெரிய அளவில் கொடுப்பார். அதுதான் ராகு போல் கொடுப்பாரும் இல்லைங்கிறது. அப்ப கேது கெடுப்பார்னா ராகு கொடுக்கறத கேது கெடுப்பாரா அப்படின்னா, அப்படி இல்லை, அது தவறாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். கேது ஒருவரின் கர்மாவை கெடுப்பார். அப்ப நம்ம செய்த
போன ஜென்ம பாவங்கள் அல்லது இந்த ஜென்ம பாவங்களினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நெகட்டிவ் கர்மாக்களை அவர் சிதைப்பார், அதை அழிப்பார், அதை குறைப்பார். அதே மாதிரி தான் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த இந்த ராகு கேது தான் ஒருவரின் ஜாதகத்தில் அவருக்கு அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடியது கேது. ஒருவரின் கர்மா முழுவதுமாக நீங்கிவிட்டால் அவருக்கு அடுத்த பிறவி இருக்காது. அப்படிப்பட்ட பிறவா நிலையை தருவது இந்த கேது. அந்த மாதிரியான ஞானத்தை கொடுப்பதற்காக அவர் கர்மாவை கெடுப்பார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ராகு போல் கொடுப்பாரும் இல்லை, கேது போல் கெடுப்பாரும் இல்லைங்கிறது என்னன்னு. தவறான வாக்கியங்கள்னால நம்ம தப்பு தப்பா புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. கேது ஒருவரின் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தா அவங்க இந்த உலகத்தை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறவங்களாகவும், இந்த உலகத்தில் போட்டி போடுவதற்கும் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ராகு கேது பெயர்ச்சியை நீங்க அக்டோபர் 8 ஃபாலோ பண்ணாலும் சரி, அக்டோபர் 30 ஃபாலோ பண்ணாலும் சரி, இப்ப ஸ்கிரீன்ல தெரியற இந்த மந்திரத்தை நீங்க முடிந்தவரை ராகு கேது பெயர்ச்சியின் போதும் சரி, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த ராகு கேது மந்திரத்தை சொன்னால் ராகு கேதுவின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு ராகு கேதுவால் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது என்ன மந்திரம்னா, ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச ஹஸ்தாய பகி பராக்கிரமாய பக்ஷி ராஜாய சர்வ வக்ர சர்வ தோஷ விஷ சர்ப விநாசனாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தான் நீங்க வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு எல்லா ராசிக்காரர்களுமே பயன்படுத்தணும். ஒருவரை கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள்ல நம்ம இப்போ எந்த ராசிக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேச ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். மேச ராசிக்கு ராசியில் இருந்த ராகு தன் வீட்டிற்கு 12 வீடான மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி 7 வீடான துலாம் ராசியில் இருந்த கேது பகவான் 6 வீடான கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சி மேச ராசியை பொறுத்த அளவுல மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை தரும், சாப விமோசனம் பெறும் ஒரு ராகு கேது பெயர்ச்சியாக இது இருக்கும். எப்படின்னா, இவ்வளவு நாள் உங்கள் ராசியில் இருந்த ராகு தலைமேல் இருந்த பாம்பு இப்போ இறங்கி மறைஞ்சு நிக்க போகுது. இதுவே மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம், இதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல பலன். இவ்வளவு நாள் பண விஷயங்கள்ல கட்டுக்கடங்காத ஒரு கஷ்டத்தையும் கவலையும், பண புழக்கத்துல மிகப்பெரிய ஒரு கஷ்டமும் சங்கடமும் இருந்திருக்கும், உங்களால செயல்பட முடியாம இருந்திருக்கும். ஒருத்தர் வந்து பாம்பை தலையில வச்சுக்கிட்டு எப்படி நிம்மதியா இருக்க முடியும், அந்த மாதிரியான உங்களோட சுய எண்ணங்கள், சுய சிந்தனை இது எதுவுமே வேலை செஞ்சிருக்காது. நீங்க நீங்களாகவே இருந்திருக்க மாட்டீங்க, எப்பவுமே ஏதாவது ஒரு சிந்தனையிலே இருந்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி உங்களோட இயற்கை குணம், உங்களோட எப்பவும் இருக்கக்கூடிய குணாதிசயத்திலிருந்து கடந்த 1.5 வருஷமா நீங்க மாறி இருந்தீங்க. நீங்க பட்ட கஷ்டத்தை நான் வந்து மறுபடியும் நினைவுபடுத்தவே விரும்பல, அதையெல்லாம் மறந்துடுங்க. இனி நல்ல காலம் பிறந்துருச்சு. ஏன்னா உங்க ராசிக்கு 12 இருக்கும் ராகு குருவோட வீட்டுல இருக்கிறதுனால சுப விரயங்களை கொடுப்பார். ராகு 12 இருந்தா பிரம்மாண்ட கிரகம் விரயத்தை கொடுப்பாருன்னா கண்டிப்பாக கொடுப்பார். ஆனா சுப கிரகமான குருவின் வீட்டில் அவர் இருக்கிறதுனால குருவின் பலன்களை தருவார். அப்ப இவ்வளவு நாள் வரன் பார்த்து கல்யாணம் ஆகல அப்படின்னா உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வச்சாதான் செலவை கொடுக்க முடியும். அப்ப சுப செலவுங்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். அதே மாதிரி ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இளம் வயது தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாதான் நீங்க பெயர் வைக்கிற ஃபங்க்ஷனோ அல்லது மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரியான ஃபங்க்ஷனை நீங்க உங்க வீட்டுல நடத்த முடியும். அதன் வழியாக செலவை கொடுப்பார். வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கட்டி கொடுப்பார். அந்த வீட்டை கட்டி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து கிரகப்பிரவேசம் பண்றது, வீட்டுக்கான அழகு சாதன பொருட்கள் வாங்குறது, இல்ல உங்க வீட்டை அழகுபடுத்துறதுக்கான ஃபர்னிச்சர் வாங்குறது, இந்த மாதிரி பொருட்களை வாங்கி நீங்க செலவு செய்வீங்க. அப்ப ராகு உங்களுக்கு பிரம்மாண்ட செலவுகளை தருவார். எப்படி தருவாருங்கிறதா முக்கியம். அவர் உங்களுக்கு சுப விரயங்களை தருவார். சிலருக்கு தோட்டம் தொடவு வாங்குற மாதிரி இருக்கும்,
அந்த தோட்டத்துல ஃபார்ம் ஹவுஸ் கட்டுவாங்க. நீங்க வந்து வார இறுதி நாள்லயோ அல்லது ஆண்டு விடுமுறை நாள்லயோ குழந்தைகளோட போய் அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல நேரம் செலவிடுறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி தருவார். அப்படிப்பட்ட ஒரு ராகு பெயர்ச்சியாக இது இருக்கும். கேது என்ன தருவார் அப்படின்னா, ஏழாம் இடத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கை துணையோ அல்லது உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரோட பல்வேறு கருத்து வேறுபாடுகளும் சில பேருக்கு பிரிவினையே நடந்திருக்கும், அந்த மாதிரியான சிக்கல்களும் கஷ்டங்களும் எல்லாவற்றையும் நீக்கி ஆறாம் இடத்திற்கு சென்று யாரெல்லாம் வந்து இவ்வளவு நாள் கடன்ல தத்தளிச்சிங்களோ உங்களுக்கெல்லாம் கடன் குறையும். நோயால் அவதிப்பட்டவங்களுக்கு நோயிலிருந்து விடுதலை கண்டிப்பா எழுதி வச்சுக்கிங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ஆறில் இருக்கும் கேதுவால் உங்களுக்கு அதிக வட்டி செலுத்தின அந்த கடன் குறைஞ்ச வட்டிக்கு மாறும், பெரிய கடன் குறைஞ்ச கடனா மாறும். நாலு கடன் வச்சிருக்கிறவங்க அதை ரெண்டா மாத்திடுவீங்க, நாலு பேருக்கு பதில் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் மாறி ஒரே லோனா மாத்தி அந்த ஒருவருக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி அமையும். கண்டிப்பாக இந்த ராகு கேது பெயர்ச்சி முடியும் போது நீங்க நோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கடன் கட்டாயமாக குறைஞ்சிரும். அதே மாதிரி தனித்துவமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள், அதாவது ஒரு ஓவியம் வரையக்கூடியவராக இருக்கலாம், இல்ல சிற்பியாக இருக்கலாம், இல்ல ஒரு மேடை நாடக கலைஞர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், மோனோ ஆர்டிஸ்ட், இசையமைப்பாளர், இல்ல எந்த ஒரு தொழிலிலும் தனித்துவமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை தரும். ஏன்னா புதன் வீட்டுல கேது இருக்கார், கேது ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். புதன் அப்படிங்கிறது தனித்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப தனித்துவமான விஷயங்கள்ல நான் யாருன்னு இவ்வளவு நாள் இந்த உலகத்துக்கு தெரியலனா உங்களோட திறமையும் உங்களோட மதிப்பும் உங்களோட பலம் என்னன்னு நீங்களும் சமுதாயமும் இந்த உலகமும் உங்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கேது பகவான் தருவார். அதே மாதிரி சோசியல் மீடியாவில் பிரபலம் ஆகல, என்னோட சோசியல் மீடியா கனவு இன்னும் நனவாகல, நான் வந்து சில யூடியூப் சேனலோ அல்லது ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவோட பிளாட்ஃபார்ம்ல வந்து நான் ஜெயிக்கலான்னு நினைச்சேன், தொழில் முறையாக செய்யலான்னு நினைச்சேன், அல்லது நான் பிரபலம் அடைகிறதுக்காக பொழுதுபோக்காக நான் சில தகவல்களை போடலாம்னு நினைச்சேன், அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது சூப்பர் காலம். ஏன்னா 12 ராகு இருக்கும் பொழுது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வருமானமும் வரும், அதை மிகப்பெரிய அளவில் நீங்கள் வளர்ச்சியும் அடைவீங்க. அதே மாதிரி வேற்று மதம் சார்ந்த நபர்களோட சேர்ந்து தொழில் செய்யலாம்னா இப்ப சூப்பரான அமைப்பா இருக்கு. நீங்க ஏற்கனவே வந்து ஒரு தொழில் பண்றீங்க, அந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு பார்ட்னரை சேர்த்துறீங்கன்னா நீங்க இப்ப அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்பை சேர்த்துறது வேற்று மதமா இருக்கலாம். இப்ப இந்து மதம் சார்ந்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தையோ முஸ்லீம் மதத்தையோ சார்ந்தவர்களோட பார்ட்னர் வச்சுக்கலாம், அல்லது கிறிஸ்தவ அல்லது முஸ்லீம் மதத்தை சார்ந்தவங்க வேற மதத்துல இருக்கிறவங்கள பார்ட்னரா போட்டு தொழில் செஞ்சா நல்ல லாபத்தை தரும். அடுத்தது மேச ராசிக்கு இவ்வளவு நாள் குருவோட ராகு இருந்தார், அதனால உங்களுக்கு பண விஷயத்துல சிக்கல். இப்ப ராகு அங்கிருந்து நவந்துறதுனால உங்களுக்கு குருவினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மே மாசம் வரைக்கும் கிடைக்கும். மேவுல மறுபடியும் வந்து குரு பெயர்ச்சி நடக்கும், அந்த குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு இரண்டாம் வீட்டுக்கு குரு போறதுனால அப்பவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தனஸ்தானத்தில் தனக்காரகன், இது ஒரு யோகமான அமைப்பு. அப்ப இந்த ராகு கேது பெயர்ச்சியோடு மேச ராசிக்கான கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் நீங்கிவிடும், அதிர்ஷ்ட வாய்ப்பு பிரம்மாண்டமாக கிடைக்கும், மிகப்பெரிய பலன்கள்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், சின்ன முயற்சி கூட பெரிய பலனை தரும். இந்த உலகத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நயவஞ்சகமாக நம்மகிட்ட பழகுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்கள் ஆறாவது அறிவை மிகப்பெரிய அளவில் கேது ஆக்டிவேட் பண்ணி இனிமேல் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் பொன்னான அடியாக இருக்கும், ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்களுக்கு ஏற்றம் தரும், முன்னேற்றம் தரும். இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு கேதுவின் அனைத்து சுப பலன்களும் புண்ணிய பலன்களும் கோடீஸ்வர யோகமும் உங்களுக்கு அப்படியே ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் நான் சொல்றேன். இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த கோவிலுக்கு நீங்க வந்து பயணம் செய்யுங்க. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற முருக கடவுளின் பெயரிலேயே இருக்கிறது திருமுருகன் பூண்டி. இந்த திருமுருகன் பூண்டிங்கிறது திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். இந்த ஊர்ல முருகனின் கோவில் தான் திருமுருகன் பூண்டி. இந்த முருகன் கோவில் வந்து கேது பரிகார ஸ்தலமாக விளங்குது. முனிவர் ஒருவரோட சாப விமோசனம் பெறுவதற்காக இங்க இருக்கிற துர்வாச தீர்த்தத்தில் கேது பகவான் நீராடி அங்கிருக்கும்
ஸ்ரீ மாதவனேஸ்வரரை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாக தல புராணம் சொல்லுது. அந்த தல புராணம் சொல்வதற்கேற்ப உங்கள் ராசி அதிபதி செவ்வாயாக இருப்பதால் அந்த திருத்தலத்துக்கு நீங்க உங்களால் முடிஞ்சா மாதம் ஒரு முறை போங்க, இல்லைன்னா வருஷத்துல ரெண்டு முறை நீங்க போய் அந்த கோவிலில் செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல நீங்க வழிபாடு செய்யுங்க. அப்படி முடியலனா யமகண்ட நேரத்திலையும் நீங்க வழிபாடு செய்யலாம். அந்த மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது இந்த ராகு கேது பெயர்ச்சி பிரம்மாண்டமான வெற்றியை உறுதியாக தரும். உங்களோட ஆறாவது அறிவை மிக பெரிய அளவில் தூண்டி எந்த துறையில் இருந்தாலும் சரி, எந்த வயதில் இருந்தாலும் உங்களுக்கு உன்னதமான பலன்கள் உறுதியாக கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. இன்னொரு சிறப்பு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அல்லது ராசி பலன் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் என்று கூறி உங்கள் எல்லோருக்கும் நல்ல காலமே இருக்கும், நல்ல காலம் பிறந்து விட்டது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிடர் ரத்னா, ஜோதிடர் கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமளம் ஆச்சாரிய குருஜி, நன்றி, வணக்கம்.